வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், என் கண்ணில் ரொம்ப நாளாக ஒரு பைக் மாட்டிக்கிட்டே இருந்துச்சு. என்ன பைக்குன்னு கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், ஹோண்டாவோட எக்ஸ்பிளேட் கேள்விப்பட்டிருப்பீங்க. சூப்பரான வண்டிங்க. நானும் ரொம்ப நாளாக இந்த வீடியோவை போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். எதேச்சியாக பார்த்தீங்கன்னா நேற்று வெளில போயிருந்தேன், பார்க்குற இடம்லாம் எக்ஸ்பிளேடாக இருந்தது. சரி, உங்களுக்கு ஒரு வீடியோவை போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போட வரேன். ஒரு சூப்பரான பைக், கொஞ்சம் பொறுமையாக வீடியோவை பாருங்கள். வெல்கம் டு பொறியாளர் இன்ஃபோ. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே நண்பா, இந்த எக்ஸ்பிளேடை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த யூனிகான், ஹார்னட் இந்த பைக்லாம் இருக்கு இல்லையா, அதே லைனப்பில் வரக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி தான் இருக்கும் இது. இது பார்த்தீங்கன்னா நேக்கடு வெர்ஷன். இந்த பைக்கை வந்து நம்ம எது கூடலாம் கம்பேர் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் கேடிஎம் டியூக் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யமஹாவோட எம்டி கூட கம்பேர் பண்ணலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வரக்கூடிய பம்பிள் பீயோட லுக் மாதிரி இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் லுக்கில் வர வேறு ரோபோட லுக்கில் இருக்கும். அதே மாதிரி இதோட பர்ஃபார்மன்ஸ்லாம் தாறுமாறு குறை சொல்லவே முடியாது. ஹோண்டாவோட ரிலையபிலிட்டி பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த பைக்கோட அவுட்டர் லுக்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோ ஷேப்டு வந்து ஹெட்லாம்ப்ல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மாதிரியே இருக்கும். அதே மாதிரி இந்த ஹெட்லாம்ப் பார்த்தீங்கன்னா சூப்பரான எல்இடி ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹசார்ட் லைட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக வந்து கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர் இருக்குது. அதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர்லாம் போடுவீங்க இல்லையா, அந்த ஷிஃப்டிங் இண்டிகேட்டர் வந்து இதில் இருக்கும். அதுக்கப்புறம் சர்வீஸ் ரிமைண்டர், இந்த மாதிரி பேசிக்கான இன்ஃபோலாம் இதில் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து 276 mm டிஸ்க் பிரேக்கும், ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா 220 mm டிஸ்க் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட இந்த பைக் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்ஃபோன் கனெக்டிவிட்டி இந்த பைக்கில் இருக்கு. இது என்னதான் ஸ்போர்ட்ஸ் பைக் லுக்கில் இருந்தாலுமே இதோட சீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் சீட் கொடுத்துருக்காங்க. அதுவும் கருவியாக சூப்பராக உட்காரத்துக்கு இருக்கும். ஃபேமிலியும் கூட ஈஸியாக கம்ஃபர்ட்டாக உட்கார முடியும். அதுக்கப்புறம் பைக்கோட ஃபேஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து ஒரு விண்ட்ஷீல்டு கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் வந்து அட்ராக்டிவாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு வச்சிங்களேன், அந்த ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. அது முத கொண்டு சூப்பராகவே இருக்குது. அடுத்ததாக இதோட அட்ராக்ஷனில் நோட் பண்ண விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதோட கிராப் ரெயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான ஒரு டிசைன், சூப்பராக இருக்கும். ஒரு கருவியாக ரெண்டு கிராப் ரெயில தனித்தனியாக வச்ச மாதிரி சூப்பரான ஒரு டிசைனில் இருக்கும். அடுத்து இதோட இன்ஜினை பார்த்தீங்கன்னா 162.7 cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜின், 5-speed கியர் பாக்ஸோட இந்த இன்ஜின் இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா யூனிகானுக்கு இணையான ஒரு இன்ஜின். இது அதிகபட்சமா 13.8 PS பவரையும் 14.7 Nm டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஹோண்டா இன்ஜினை பொறுத்த வரைக்கும் வச்சிங்களேன் குறையே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஒரு ஹோப்ஃபுல்லான இன்ஜின். எனக்கு பர்சனலி ஹோண்டா ரொம்பவே பிடிச்ச பைக். இந்த பைக்கோட ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனும் ரியர்ல வந்து மோனோஷாக் சப்ஸப்பரும் கொடுத்துருக்காங்க. ரியர் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த பைக்கோட கர்ப் வெயிட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 144 kg கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 12 லிட்டருக்கான டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த பைக் மொத்தம் 5 color வேரியண்ட்ல அவைலபிளா இருக்கு. இந்த பைக்கோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்னு பாத்தீங்கன்னா 122,000 சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பைக்கோட காம்படிட்டர்ஸா யாரெல்லாம் நம்ம சொல்லலாம்னு வச்சுக்கலாம், பல்சர் 160, டிவிஎஸ் அப்பாச்சி 160, அப்புறம் பார்த்தீங்கன்னா யமஹாவோட எஃப்இசெட், ஹீரோ எக்ஸ்ட்ரீம், இவங்க எல்லாமே வந்து இதோட காம்படிட்டர்ஸ்னு சொல்லலாம். இதோட மைலேஜ்னு நம்ம பார்த்தோம்னா 45-50 km வரைக்கும் சாலிடாக கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பைக் வந்து பல நாள் ஆயிருக்கலாம், பல வருஷம் ஆயிருக்கலாம், ஆனாலும் இப்போ தான் எனக்கு ரிமெம்பர் ஆச்சு. அதனால தான் இந்த வீடியோ கொடுக்குறேன். என்னோட தாட்டை பற்றி தான் இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பற்றின கருத்தை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். See you later.